அமீர்கான் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த லான்சிங் சத்தா அப்படிங்கிற இந்த படம். ஸோ இந்த படத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்காக வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேகும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஹேஷ்டேக் பேர் வந்து பாய்காட் லால்சிங் சத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு, பாய்காட் அமீர்கான்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அமீர்கான் படங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு ஏற்படுது, அதோட புறக்கணிப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ விஜய் பிரவீன் கிருஷ்ணா. ஆகஸ்ட் 11 அமீர்கானும் கரீனா கபூரும் சேர்ந்து நடித்த இந்த படம் தான் வந்து லால் சிங் சந்தா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துடைய கதை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, பேசிக்காக வந்து இவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு அமீர்கான். ஸோ இவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவருடைய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை ஒரு நரேட்டராக இருந்து அவர் வந்து அந்த ஸ்டோரியை சொல்லிகிட்டே இருக்காரு, அவருடைய வாழ்க்கை விஷயங்கள் எப்படி நகருது. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ எதுக்காக இந்த படத்துக்கு இவ்வளோ எதிர்ப்பு வருது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்தியாவில் நடந்த மத ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்கள் எல்லாமே, இப்போ ஒரு வயலேஷன் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா விஷயங்களுமே அவரோட பார்வைக்கு வேறு மாதிரியாக இந்த படத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே பிடிக்காத மதத்தை சார்ந்தவங்களும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி நிறைய பேர் வந்து அமீர்கானுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்துத்துவவாதிகள் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பொதுவாக பார்க்குறப்ப RSS போன்ற அமைப்புகள் எல்லாமே இதுக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸில் இதை ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதில் குறிப்பிட்ட தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4-5 பேர் தான் வந்து இந்த படத்துக்கே போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நார்த் சைடில் நிறைய தேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த படத்துக்கு போகவே இல்லை, வீடு வீடாக போய் இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு போய் நிறைய குரல் எல்லாமே எழுப்புறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன விஷயங்கள், இதோட கதை ஓட்டம் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்துடலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய பேருக்கு ஈஸியாக அதால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா படத்தோடைய மொத்த விஷயங்களுமே ஒரு சின்ன சின்ன பாகமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த கடந்த 2 அதிகமாக கிளம்பிச்சு. அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, லால் சிங்கோடைய சின்ன வயசு பருவத்திலிருந்தே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காரு. அவருக்கு IQ லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான லெவலில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவரால் எளிமையாக எந்த விஷயத்தையுமே புரிஞ்சிக்க முடியாது. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை அவருக்கு புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து அவர் செயல்படுத்துறதுக்கே வந்து டைம் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டிஸுமே இருக்கும். அவர்கிட்ட ஒரு விஷயத்தை போய் எடுத்துகிட்டு வா ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு சொன்னாலே அவர் உடனே போய் பண்ண மாட்டார், கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ இப்படி தான் அவருடைய சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால சுற்றி இருக்கவங்களுடைய பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மூளை வளர்ச்சி குன்றியராக தான் வந்து தெரிகிறாரு. IQ லெவல் கம்மியாக இருக்கிறதுனாலயே வந்து அவர் ஸ்கூலில் சேர்க்கறதுக்குமே அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அவரை ஸ்கூலில் சேர்த்தப்புறம் அவரை பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாமே யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி அவரை வந்து ஆதரிக்கிற ஒரு பெண்ணாக சின்ன வயசுலேருந்து இருக்கவங்க தான் கரீனா கபூர். ஸோ இப்படி வந்து இவங்களுடைய ட்ராவல் போய்கிட்டே இருக்குது. ஸ்கூல் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரை அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து கல்லெல்லாம் எடுத்து அடித்து அவரை வந்து சும்மா விளையாட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய கரீனா கபூர் சொல்கிறாங்க, நீ வந்து ஓடு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஓடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறப்ப, அவர் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கிறதுனால நடக்கிறதுக்காக ஒரு ஷூவை வந்து அவங்க அம்மா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து மேஜிக்கல் ஷூ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்பிட்டு இருந்தார் அவர். இப்படி கல்லடி படும்போது அந்த அடி வந்து அவருக்கு மேலே மேலே பட்டுச்சு அப்படின்னா அது இன்னும் அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ ஓடும்போது அந்த ஷூ வந்து தானாக கலண்டு விழுது. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஓகே நம்மளாலேயும் ஓட முடியும், நம்ம வந்து நடந்துட்டு தான் இருந்தோம், ஸோ இப்போ நம்மளால் ஓட முடியும் அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணுறாரு. இப்படியே வந்து அவர் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய காலேஜ் லைஃப் வருது. ஸோ காலேஜ் லைஃப்பில் வரும்போது ஒரு தடவை இந்த மாதிரி தான் வந்து அவரை சில பேர் வந்து டீஸ் பண்ணுறாங்க. அப்போவும் காலேஜ் லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரீனா கபூர் தான் அவங்கள வந்து சேவ் பண்ணுறாங்க, நீ ஓடிடுன்னு திரும்பவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடும்போது காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அத்லெட்டுக்காக சில பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல இவர் கிரவுண்டில் நடுவில் போய் ஓடுறாரு. அவங்கள விட வேகமாக ஓடுறதை பார்த்துட்டு அங்கே இருந்த சில ஸ்போர்ட்ஸ் சார் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ வந்து ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய அத்லெட்ஸ் எல்லாமே அவரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அங்கே இவர் நிறைய வேகமாக ஓடுறாரு. ஸோ ஓடி நிறைய பதக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜெயிக்கிறாரு. ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு அவுட்லுக்காக நம்ம பார்க்க முடியும். பட் சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அமீர்கானுக்கு இந்த வெளியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் வன்முறைகள் இது எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது, மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாமே அவருக்கு வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்தவர். அவங்களுக்கு இந்த பொற்கோயில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த பொற்கோயில் பேஸ் பண்ணி போராட்டங்கள் எல்லாமே எழுந்துட்டு இருந்தது. இப்போ மிலிட்ரி எல்லாமே போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையாக வெடித்துட்டு இருந்த ஒரு டைமில் அவங்க அம்மா லாலை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே யாரோ பட்டாசு வெடிக்கிறாங்க இந்த மாதிரி தான் சொல்லி
ஒரு வன்முறை நடக்குது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது அப்படியே வேற மாதிரி இவருக்கு போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. பொற்கோயிலை இடிப்பு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தியுடைய படுகொலை, அதுக்கப்புறம் பாபர் மசூதி இடிப்பு, ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே லால் சிங் அவருடைய பார்வையில் எப்படி கடந்து வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் மேஜராக காமிக்கிறாங்க. ஸோ இப்படி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ராணுவத்தில் போய் சேர்றாரு. ஏன்னா இவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே ராணுவம் சார்ந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கு. ஸோ இப்படி லால் வந்து ராணுவத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் கார்கில் போர் வருது. ஸோ அந்த போரில் குண்டடிப்பட்ட ராணுவ வீரர்களை காப்பாற்றும் போது பாகிஸ்தான் தீவிரவாதி ஒருத்தரையும் வந்து லால் காப்பாற்றுறாரு. அவருக்கு வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த அப்புறம் தான் சில வருடங்களுக்கு அப்புறம் லாலுக்கு தெரியுது இவர் வந்து ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படிங்கிறது அவர் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருந்தி தான் இருக்காரு. பட் இந்த தீவிரவாதி திருந்தி பாகிஸ்தானில் எப்படி இந்த மதத்தை பயன்படுத்தி வெறுப்பை உண்டாக்குறாங்க அப்படிங்கிறத அவரே வந்து சொல்கிற மாதிரியான ஒரு காட்சியும் அந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 1970களில் நடந்த அந்த வரலாற்றை வந்து குறிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதில் இந்துத்துவத்தையோ இல்லை இந்து கோவில்களையோ இந்து மதத்தையோ எதுவுமே வந்து அவங்க வந்து ஒரு குறைபாடாக காட்டுற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை. என்ன இருந்ததோ அதை அப்படியே தான் இந்த படத்தில் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. பட் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இன்னொரு விஷயமும் இருக்குது. 2014 PK படம் வந்தது. அந்த படமும் சர்ச்சைக்கு உள்ளாகிச்சு. அதுலேயும் நிறைய விஷயங்களை வந்து இவர் ஓனாக இன்க்ளூட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமீர்கானுடைய ப்ரொடக்ஷனாக இருக்குது. ஸோ இதில் அவருக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை வந்து அவர் உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்காரு. இந்து சேனாவுடைய இளைஞர் பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபிரகாஷ் சிங் அப்படிங்கிறவர் அமீர்கான் வந்து சனாதனத்திற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாமல் இந்து கடவுள்களையும் அவமதிக்கிறார் அப்படின்னு வந்து நிறைய குற்றம் எல்லாமே சாட்டுறாங்க. ஸோ இந்த படத்தில் அமீர்கான் சீக்கியராகவே நடிச்சிருந்தாலும் சில சீக்கியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அமீர்கான் வந்து சீக்கியர்களை புண்படுத்தும் விதமாக தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அமீர்கானுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஹிந்தி செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான வகையில் தான் பேசிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. இதே மாதிரி தான் 2016 அமீர்கானுடைய டங்கல் படம் ரிலீஸ் ஆன போதும் விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படிங்கிற அந்த ஒரு சபை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு அமீர்கான் படம் ரிலீஸ் ஆகும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்புகள் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. ஒரு படத்தை நம்ம வந்து அதோடைய கருத்து என்ன அந்த படத்தை படமாக பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் August 11 வெளியானதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 15-20% தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து திரையரங்குக்கு போய் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தரவுகள் எல்லாமே கிடைக்குது. மொத்தமாகவே இந்த படத்துக்கு வெறும் 12 crore தான் வந்து பார்த்திங்கன்னா வசூலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வருது. இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ரீமேக் மூவி. ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஒரு மைய கருத்தை இந்த படத்துக்கு மையமாக வச்சு தான் வந்து நம்ம இந்தியாவில் நடந்த சில ஒரு முக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி வரலாற்று பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு இலக்காக தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதவி இலக்கல் தான் நம்ம சொல்லலாம். படம் வந்து சர்காஸ்டிக்கான ஒரு மூவி தான், பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக போய் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் காவேரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி. காவேரி நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.